ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இண்டிகேட்டருக்கு. இந்த இண்டிகேட்டரு ஸோ மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ யார் எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ அது எப்படி அப்படின்னு தெரியல. ஸோ கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எல்லா விஷயத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் மொதல் கேட்கறது, நான் எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணோம், ஏன் நீங்க இண்டிகேட்டரை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் கேள்வி என்கிட்ட வருது. ஓகே, இண்டிகேட்டர் மேல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஓகே, ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டரும் கிரியேட் பண்ணியிருக்கவங்க ஒவ்வொரு டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்லேயுமே கிடைக்கும். பட் அது எந்த டைம் ஃப்ரேம், அது எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டிகேட்டரோடய வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அதுக்கான நாலேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ராக்டிஸ் நல்லாவே கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸும் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலையன்ஸ் ஸ்டாக்கே எடுத்துக்கலாம். ஓகே, ரிலையன்ஸ் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருந்த அந்த ட்ரேட்ஸ், ஸோ ஒரே நாள் தான் இந்த ரெண்டு ட்ரேடுமே ஒரே நாள் தான் இங்கே தான் பை எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ லைவ்லேயே பண்ணிட்டு இருந்தோம், இங்கே பை எடுத்தோம். ஸோ பை எடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுங்க மார்க்கெட் செல்லு தான் போகுது, செல்லு தான் போகுதுன்னு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ்லேயே தான் வெயிட் பண்ணி, ஸோ ஒரு அழகான ப்ராஃபிட். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாள் கேண்டில், ஒரே நாள் இன்னைக்கு மார்னிங் கேண்டில் ஓப்பன் ஆனதுலேருந்து, ஸோ அன்னைக்கு டே எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல டார்கெட்டு. ஸோ அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பை சைடே போகலாம். ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில், அந்த வீடியோவும் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்க. ஓகே, ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ இண்டிகேட்டர்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் பார்க்கலாம் அப்படின்னோடனே, ஸோ கரெக்டாக அந்த ஸ்டாக் இருந்துச்சு இல்லையா, ஸோ அதனால் அதை பற்றி காட்டிடலாம் அப்படின்னு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளாஸில் நம்ம இண்டிகேட்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இண்டிகேட்டர்ஸை பற்றி பார்க்குறப்ப எனக்கு பெருசாக எதுவும் இண்டிகேட்டர்ஸ் தெரியல. ஓகே, ஓகே, ஏன் அப்படின்னா நான் இண்டிகேட்டர்ஸ் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த கீழே இருக்குது இல்லையா அந்த வால்யூம் இண்டிகேட்டர்ஸ், ஸோ இது வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்கில் இந்த வால்யூம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த இண்டிகேட்டர் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன், மீதி எதுவும் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வால்யூம் இண்டிகேட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூக்கிடலாம். வால்யூம் இண்டிகேட்டர் தூக்கிட்டு, ஸோ டாப் ஃபைவ் இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் கூகுளில் சர்ச் பண்ணியிருந்தேன். ஸோ டாப் ஃபைவ் இண்டிகேட்டர் நான் சர்ச் பண்ணுறப்போ ஒரு இதில் டாப் 10 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாப் 10 இண்டிகேட்டர்ஸில் ஸோ நமக்கு எது இதெல்லாம் இருக்குது, ஸோ இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவில் நம்ம ஜஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ஸ்ட்ராங்கான நாலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதில் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இண்டிகேட்டருமே இப்போ யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த வால்யூம் இண்டிகேட்டர் இண்டிகேட்டர் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், பட் அது வேறு. ஸோ ஃபர்தராக அந்த வால்யூம் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அவனை ஒத்துக்கிறேன், நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல, நான் அந்த ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுவேன். ஓகே, மோஸ்ட்லி நான் லைவ்லலாம் பண்ணுறப்ப ஸோ அது இல்லாமலே நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வால்யூம் இண்டிகேட்டரும் இல்லாமல் மார்க்கெட் பை தான் போகும், செல் தான் போகும் அப்படின்னா அக்யூரேட்டாக சொல்லி நம்ம ட்ரேட் எடுத்துக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லவும் ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ், ஸோ மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறத விட அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இருக்கும். ஓகே, உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஓகே, இது அப்படியே காப்பி பண்ணி நம்ம ட்ரேடிங் வீலையும் போட்டு இண்டிகேட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு மார்க் பண்ணியும் காட்டுறேன். ஓகே, மூவிங் ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை, இவ்வளோ மூவிங் ஆவரேஜ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டில் வர அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். ஓகே, மூவிங் ஆவரேஜ் அப்படின்னோடனே ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மூவிங் ஆவரேஜில் இந்த ஏரியாவில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கடைசி, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்க 9 கேண்டில் இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 9 தான் வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 வைக்கலாம். ஓகே, 100 வைக்கலாம். 100 வச்சோம் அப்படின்னா எப்படி இருக்கும், இங்கே பாருங்க இது எப்படி இருக்கு, இந்த 100 தாண்டி வந்தவொடனே செல் தானே. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், பட் இந்த மாதிரி 100% இதில் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நான் இதிலே சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடைசி 100 கேண்டில் இருக்கு இல்லையா அதோட க்ளோஸை மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கட்டா தொட்டுருக்கு, இங்கே இந்த பவுன்ஸ் மறுபடியும் இங்கே வந்திருக்கு ஒரே கண்டிப்பில், அது ரிட்டன் கன்ஃபர்மேஷன் தான் எதுவும் கிடைக்கல பாருங்க, இந்த இடத்துல ஃபால் ஆயிடுச்சு. அகேன் இந்த டைமில் இங்கே நம்ம பை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல லாஸஸ் ஆகிருக்கும்.
இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்தது வைக்க நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தான் நீங்கள் வச்சிருப்பீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ இண்டிகேட்டர்ஸாக அந்தளவு பிலீவ் பண்ணவும் பண்ண முடியாது, பட் பண்ணாமலும் இருக்கணும் அப்படின்னு அவசியங்கிற மறுபடியும் இந்த இடத்துல பாருங்க, மறுபடியும் இங்கே வந்திருக்கு, இங்கேருந்து பை போகும் அப்படின்னு வச்சிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து கீழே மறுபடியும் செல் சைடு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போ நான் ஒரு 100 வச்சு ட்ராப் பண்ணேன். ஓகே, ஸோ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 200 வச்சு ட்ராப் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷல் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நான் யூஸ் பண்ணல பெஸ்ட் இண்டிகேட்டர்ஸு, ஸோ அது நல்ல ரிசல்ட் தரும் அப்படிங்கிற இண்டிகேட்டர்ஸும் ஒரு சில இது சொல்கிறேன். ஓகே, இது வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே 200. ஓகே, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேக்கே மாற்றிக்கலாம் இல்லையா? ஏன் 15 ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் வச்சுக்கிட்டு ஓகே டேலேயே போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ட்ரெண்ட் லைனில். ஸோ 15 நீங்கள் பார்த்த பிஎம் டேல நீங்கள் பார்க்குறப்ப இங்கே தெரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ஒர்த்தபிள். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் ஓகே ஃபைன், என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கு தனியாகவே நான் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன், எப்படி யூஸ் பண்ண போகிறதா அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இன்னைக்கு பேசிக்காக ஒரு டாப் 5 இருக்க ஒரு 5 இண்டிகேட்டர்ஸை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா. ஓகே, ஸோ அந்த இண்டிகேட்டர் ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லையா, அந்த பொலிஜர் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ யூஸ் பண்ணுவாங்க, நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் அந்தளவு ரொம்ப ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது எப்படி போகுது என்ன அப்படின்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள் இது ஏதோ பை செல் சிக்னல் மாதிரி காட்டியிருக்கு, வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ சின்னதாக நம்ம ஜூம் இன் பண்ணிட்டு ஸோ டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாற்றிட்டு டெஸ்ட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரியணும் இல்லையா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஸோ ஓரளவு இது இண்டிகேட்டர் இண்டிகேஷன் பண்ணது இந்த ஏரியாவில் ஏ 1-2. ஸோ செல் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இண்டிகேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இதில் பார்க்குறப்ப சடனி பார்க்குறப்ப ஸோ செல் சைடுக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது, பட் பை சைடுக்கு ஆக்சுவலி அது எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா பை சைடு சிக்னல் ஸோ இதை பற்றி நான் பெருசாக யூஸ் பண்ணல. ஓகே, இதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஆக்சுவலாக பொலிஞ்சர் பேண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னா ஸோ இப்படி இருக்கும், அங்கே ஒரு லைன் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு லைன் வரும், சென்டராக ஒரு லைன் வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரியலான புளிஞ்சர் அந்த அந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தான் தப்பாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதனால் அந்த இண்டிகேட்டர் எது அப்படின்ட்டு பார்த்து தேடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து ஆட் பண்ணிடலாம். ஓகே, இது அது இல்லை. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து தூக்கிடலாம். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பொலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டரு. ஓகே, நான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. ஸோ இந்த பொலிஞ்சர் பேண்ட் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க ட்ரேடிங்க்கு. ஓகே, ஸோ இது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லைனை ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, இதை தாண்டி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா செல் சைடு, இதை தாண்டி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பை சைடு. ஓகே, அதே மாதிரி இந்த ஏரியாவோட எண்டு கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ அந்த ஏரியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு பை சைடு போகிறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அங்கேருந்து செல் சைடுக்கு அதே மாதிரி மேலேயும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்தளவு அக்யூரேட்டான ரிசல்ட் தருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ எனக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் மேலேயும் பெரிய லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கரெக்டாகவும் சொல்லலை, ஏன்னா நான் ட்ரேட் பண்ணுற ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னா ஸோ நானும் ஒரு பிகினராக வந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் நம்ம காசை கொஞ்சம் ரெடி பண்ணி உள்ளே போடுவோம், போட்டவொன்னே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்காது, உடனே என்ன பண்ணுவோம் அதுக்கு ஆல்டர்னேட்டாக எதுன்னு என்னென்ன கிடைக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கிறது இந்த இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்க ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் தான், அதாவது அதிகமான பீப்புள்ஸ் யூஸ் பண்ண இண்டிகேட்டர் தான் இப்போ நான் வியூ பண்ணி உங்களுக்கு காட்டிட்டுருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் பாருங்கள், கரெக்டாக அந்த இடம் வந்திருக்கு, அந்த கூட இங்கே வந்து பை போயிருப்பாங்க இவ்வளோ தூரம், பட் இவ்வளோ தூரம் தான் போகும் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பையிங் சிக்னல் ஒரு இண்டிகேட்டர் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேயோ இல்லை இங்கேயோ ஓகே இல்லை இங்கே
பையிங் சிக்னல் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, ஓகே பையிங் சிக்னல் கிடைச்சிருச்சு, பையிங் சிக்னலை மட்டும் வச்சு நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம், ஓகே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு டார்கெட் எங்கே வைக்கிறது அப்படின்னு இருக்கு. இப்போ கரண்ட் டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம இருக்கு, சரி எனக்கு இந்த இடத்துல டெச் ஆயிடுச்சு, அதனால நான் இந்த இடத்துல பையிங் சைடு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே அந்த ஏரியாவுக்கு அப்புறம் இப்போ நம்ம ப்ரீவியஸாக இருக்க கேண்டில்லாம் இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். பட் அதே இண்டிகேட்டரில் இந்த இடத்துல பாருங்க, இப்போ கரண்ட்டை நான் சொல்லிட்டு இருக்க டைம்ல அந்த மூமெண்ட் நடக்குது பாருங்க, இந்த இடத்துல இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு தெரியாது. இது போக போக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரா ஆகிட்டே வரும். ஆக்சுவலாக அதோட லைனை கொஞ்சம் டார்க் பண்ணி விட்டுறலாமா, ஏன் அப்படின்னா ஸோ ரொம்ப குட்டியாக தெரியுது, எனக்கே ரொம்ப குட்டியாக தான் தெரியுது. ஸோ வீடியோ ரெக்கார்டில் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப குட்டியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப இதாயிரும். ஓகே ஸோ நல்லா கிளியராக உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த இதோட எண்டு உங்களுக்கு தெரியாது, இது எப்படி மூமெண்ட் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மேலே இருக்க கோடு இந்த கோடு இந்த கோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஓகே ஸோ அதனால தான் இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி கிடைச்சாலுமே நமக்கு இங்கேருந்து நான் மார்க்கெட் பை சைடு போக போகுது அப்படின்னு நான் கணிச்சு எடுத்தனாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் ரிஸ்க் வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. ஓகே அது தெரியாது, அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ நான் இந்த இடத்துல பை போயிட்டேன், எனக்கு இங்கேருந்து மார்க்கெட் ஏறுது, இது எவ்வளோ தூரம் மேலே ஏறினாலுமே நான் கவலையே பண்ண மாட்டேன், லாபம் வருது அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஓகே ஆனால் இது அப்படியே இந்த இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நான் ஒரு பை இண்டிகேட்டர் பை ஆர்டர் போட்டுட்டேன், பட் இந்த இறங்கிக்கிட்டே வருதுங்கிறப்பதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், ஃபண்டு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், பயத்தில் நம்ம விற்றுட்டும் வந்துடும். ஏன் அப்படின்னா நமக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் எங்கே போயிட்டு மறுபடியும் திரும்ப போகுதுன்னே தெரியாது. ஓகே ஸ்டாப் லாஸ் அதனால் எவ்வளோ தூரம் வைக்கணும்னு தெரியாது. அதனால தான் இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பிலீவ் பண்ணாதீங்க. பட்டு நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறது அப்படிதான், ஸோ இண்டிகேட்டர் பெருசாக பிலீவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, பட் எனக்கு இருந்தாலும் ஒரு செகண்டரி கன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு இது கிடச்சிச்சு ஓகே அப்படிங்கிறவங்க இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து ஃபஸ்ட் இண்டிகேட்டராக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொலிஜர் இண்டிகேட்டர். ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் சொல்கிறது பையிங் சிக்னல் இல்லை செல்லிங் சிக்னல் இந்த மாதிரி தான் என்ட்ரி அந்த எக்ஸிட் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேண்டில் நான் இப்போ பார்க்குற வரைக்கும் இந்த இதில் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூமெண்ட் கரெக்டாக தெரியாது, ஸோ அதனால் இதை நான் அவாய்ட் பண்ணுறேன். ஓகே ஸோ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணி அந்த இன்னும் ஒரு சில இண்டிகேட்டரோட ஸோ இதுவும் அதுவும் ரொம்ப ஒத்து போதா அப்படிங்கிறதுக்கு ஸோ இன்னும் ஒரு இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே இதே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே போட்டிருக்காங்க இல்லையா இந்த ஆர்எஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் இருக்கு. ஸோ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே எதுக்காக இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவில் நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இப்படி இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட்டும் வரும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அண்ட் என்ட்ரி எக்ஸிட் இது மூணுமே நமக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நமக்கு என்ட்ரி. ஓகே ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே இதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் ஆகும். ஓகே கீழே இந்த இடத்துல இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ இதை ஆட் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கொஞ்சம் நல்லா கிளியராக வியூ ஆகிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதோட கலர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறாங்க, உள்ளே இருக்க லைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்குறப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கிளியராக புரியும். லைன் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தப்பாலாம் நினைக்காதீங்க, வச்சுக்கோங்க உங்களோட கன்வீனியன்ட் தான். ஸோ எந்த அளவுக்கு டார்க்காக இருக்குது ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பெட்டராக வச்சுருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்குறப்ப. ஓகே ஸோ கலருக்கு கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஆர்எஸ்சியில். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் 14 கேண்டில் ஆக்சுவலாக 14 கேண்டிலோட க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இது பெருசாக தேவையில்ல, பட் ஒரு சில பேர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13, 17. ஸோ இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பட் இது ரெகுலராக கொடுத்துருக்குது, இப்போ 14 கொடுத்துருக்கு, ஸோ அதனால் அதே 14 இருக்கட்டும். பட் இதில் இந்த இண்டிகேட்டர் ஆர்எஸ்சி நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய சேஞ்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஓகே இந்த இது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்எஸ்சி இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டே விஷயந்தான். என்ன அப்படின்னா லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இந்த கீழே இந்த டாட் டாட்டா இப்போ நான் உங்களுக்கு கீழே ப்ளூ கலர் லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இந்த ஒரு லைன் இந்த லைனுக்கு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ண சொல்லுவாங்க. ஓகே ஸோ இந்த லைனுக்கு வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டிங் இருந்து அப்புக்கு போகும், இங்கேருந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே ஸோ அதே மாதிரி
மார்க்கெட்ல இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் உள்ள வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இருந்து ஸோ செல் சைடுக்கு மார்க்கெட் திரும்பும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணும். ஓகே, இந்த இண்டிகேட்டர் இந்த மென்ஷன் பண்ணாலுமே ஸோ அந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த லைனை தாண்டிடும், நீங்களும் செல் ஆர்டர் வந்து எடுத்துருவீங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும். அந்த இண்டிகேட்டர் அதுக்கு மேலே மார்க் பண்ண முடியல, அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் வந்து ஃபால் ஆகும். ஓகே, அந்த மூமெண்ட் இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் அது ஹையாகவே போகும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த ஏரியா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஸோ கரெக்டாக இந்த ஏரியா பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கிட்ட வந்தோடனே நீங்கள் செல் ஆர்டர் போட்டிருப்பீங்க, பட் அதுக்கு மேலே கொஞ்சம் மேலே போயிட்டு கொஞ்சம், ஸோ இது என்ன பார்க்க சின்ன டிப்பு மாதிரி தானே உங்களுக்கு இருக்குது, இதுக்கு என்ன பெருசாக உங்களுக்கு லாஸஸ் நமக்கு பண்ணோம் அப்படின்னா வந்துட போகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பட் இது 1 minute உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. ஓகே, 1 minute கேண்டில் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதுவே நான் உங்களுக்கு டே கேண்டிலுக்கு இப்போ நான் மாற்றிடுறேன். ஓகே, டே கேண்டிலுக்கு மாற்றணும் அப்படின்னா சார்ட்டும் சேர்ந்து ஹேக் ஆகுது. ஒன்றும் ஓகே, டே கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறிடுச்சு. டே கேண்டில் மாற்றினப்ப ஓகே, பொழிஞ்சர் பேண்டும் RSI இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கு. ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த இடத்துல டே கேண்டில் இவ்வளோ பெரிய ஹை போயிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து இந்த இடம், ஆனால் அங்கே செல் என்ட்ரி தான் நம்ம எடுத்துருக்க வேண்டியது. ஸோ அதனால் பை சைடே அங்கே போயிருக்கவே மாட்டிங்க, இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த இடத்துல ஸோ பை சைடு தான் நீங்கள் போயிருக்குமா போய், ஆக்சுவலாக செல் சைடு நீங்கள் என்ட்ரி எடுத்துருவீங்க, ஆனால் மார்க்கெட் பை சைட்லேயே கொஞ்ச நாள் இருந்திருக்கு. பட் இந்த ஏரியாவில் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆர்டரை போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு வந்த வரைக்கும் போதும் அப்படின்ட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரதான் பார்ப்பீங்க. ஸோ அதுதான் இந்த இண்டிகேட்டர்ஸில் இருக்க ஒரு சின்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஸோ மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது, மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு அவங்க கோடிங் எது பண்ணியிருக்காங்களோ அந்த கோடிங்க்கான ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இண்டிகேட்டரில் இது பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சில செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம இப்போ ஆட் பண்ணப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தது, ஒரே ஒரு நிமிஷம் சாரி கைஸ். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டேன். ஸோ RSI-ல ஒரு சில இண்டிகேட்டரை சேஞ்ச் பண்ணுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கு இல்லையா, ஸோ இதையும் சொல்லிடுறேன். இது வந்து அப்பர் பேண்டு. ஓகே, இது வந்து அப்பர் பேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இது மிடில், இது வந்து நடுவில் இருக்கனால மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க, இது லோயர் பேண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது மூணு பேண்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த RSI-ல இருக்கு. ஸோ இந்த மூணு பேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன சேஞ்சஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 17 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து அப்பர் பேண்டு. இந்த அப்பர் பேண்டு 17 இருக்கிறது 18 பார்த்துக்கோங்க, 80 வச்சுக்கோங்க இல்லை 85 கூட வச்சுக்கோங்க, தப்பு கிடையாது. ஓகே, ஸோ நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வரணும், அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்துச்சோம்னா அங்கேருந்து நம்ம செல் போகணும் அப்படின்னு நினச்சோம்னா மார்க்கெட் அங்கேருந்து செல் போகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிறது 50. ஓகே, 50 இருந்துட்டு போகுது, அது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஓரளவு ஓகேவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி லோயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கரண்ட் இதில் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் இல்லையா, கேட் நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஓகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றேன். ஓகே, ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமு எந்த அளவுக்கு ஹையாக போயிருந்துச்சு. இதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காட்டினேன், இந்த ஜோனியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்பர் பேண்டுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா, அந்த அப்பர் பேண்டுக்கு மேலே தான் வந்து இது இருந்துச்சு. பட் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்பர் பேண்டுக்கு கீழே தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த டைமில் நீங்கள் செல் ஆர்டர் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல எடுத்திருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு செல் ஆர்டரில் மோஸ்ட்லி மொதல் இருந்து ரிஸ்க்கை கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ ரிஸ்க்கு ரொம்ப கம்மியாக தெரியும். ஓகே, இந்த இண்டிகேட்டர் நீங்கள் கரெக்டாக நான் சொன்னது விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா RSI இண்டிகேட்டரில் நமக்கு செல் சிக்னல் வருது அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஸோ பொலிஜர் பேண்ட்லேயும் அதே மாதிரி சிக்னல் வருதா. ஓகே, ஸோ ஒன்று இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணாமல் ஒரு 2-3 இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள், அந்த 2-3 இண்டிகேட்டரும் ஒரே சிக்னல் கொடுக்குதா. ஓகே, அதுதான் முக்கியம். ஓகே, ஒரே சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நம்ம எடுக்கிற ட்ரேட் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம்
நமக்கு ஃபேவரா பாசிட்டிவான ரிசல்ட்டோட முடியறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க மூணு இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்க, மூணுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கோடிங் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒவ்வொரு கோடிங்குமே ஒவ்வொரு மாதிரி இருந்தாலுமே ஸோ பை ஆகுமா செல் ஆகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அந்த இண்டிகேட்டர் இல்லையா. ஸோ அந்த இண்டிகேட்டர் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கொடுத்துருக்கும். ஏன்னா உங்களுக்கு மூணு இண்டிகேட்டர்லையுமே என்ன கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, பைனா பை செல்னா செல். இதுல எனக்கு ஒரு இண்டிகேட்டர்ல பை காட்டுது, ஆனா மீதி ரெண்டு இண்டிகேட்டர்ல எனக்கு செல் காட்டுது, அப்படின்னா அதுல என்ட்ரி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எடுக்காதீங்க. ஏன்னா ஒரு இண்டிகேட்டர்ல அவங்க ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கலாம். மீதி ரெண்டு இண்டிகேட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செல் சைடு வருது. இப்போ மீதி ரெண்டு இண்டிகேட்டர் எனக்கு செல் சைடு வருது, ஸோ ஒரே ஒரு இண்டிகேட்டர் மட்டும் எனக்கு பை சைடு வருது அப்படின்னா ஓகே. அதாவது ரெண்டு இண்டிகேட்டர், ரெண்டு இண்டிகேட்டர் எனக்கு மார்க்கெட் இறங்க போகுதுன்னு காட்டுது, ஆனால் ஒரு இண்டிகேட்டர் எனக்கு மார்க்கெட் ஏறப்போகுது அப்படின்னு காட்டுது அப்படின்னா அதுலேயும் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகே, மூணு இண்டிகேட்டர் நான் யூஸ் பண்ணுறது, மூணுத்துலேயுமே எனக்கு பை செல் ஏதாவது ஒன்று தான் காட்டுது அப்படின்னா அந்த என்ட்ரியை மட்டும்தான் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த என்ட்ரிஸை மட்டும்தான் யூஸ் பண்ணும். பட் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நம்மளோட இந்த ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி இருக்குது நான் சொல்லித்தரல அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்தந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் மூணு விஷயத்த சொல்லியிருக்கேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புல்ஜர் பேண்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்எஃப்ஐ இண்டிகேட்டர், இதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜ் இல்லையா. ஸோ மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணோம் இல்லையா. ஸோ மூவிங் ஆவரேஜ் உங்களுக்கு எடுத்தோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மூவிங் ஆவரேஜ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டணும். ஓகே, இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரே சார்ட்ல ஆட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பெரிய லெவலில் உங்களுக்கு பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன், இப்போ அந்த எல்லோ கலர் லைன் மாதிரி இருக்கிறது பொலிஞ்சர் பேண்டான லைன். இந்த ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மூவிங் ஆவரேஜோட லைன். ஓகே, இதை வந்து டார்க் பண்ணி காட்டுறேன், பட் அதுவும் ப்ளூவில் தான் இருக்கா. ஓகே, ரெட்டில் இருக்கிறது மூவிங் ஆவரேஜோட இது. இப்போ இந்த மூவிங் ஆவரேஜுங்கிறது கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகும், பட் இதை நான் தனியாக மூவிங் ஆவரேஜுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் கிளாஸில் வந்து அதை நான் கண்டெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒன்று ரெண்டு மூணு இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நாலாவதா, பட் இதுக்கு நாலாவதா வந்து எனக்கு பெருசாக தெரில, பட்டு இந்த இண்டிகேட்டரு இருங்க இதை நம்ம ஆட் பண்ணி பார்த்தலாம். அது என்னன்னு எனக்கு தெரில, இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. மூவிங் ஓனோ, இருங்க இருங்க, அது போனா போயிட்டு போகுது. ஏதாவது ஒரு இண்டிகேட்டர் தூக்கி விட்டுட்டு ஆட் பண்ணி பார்த்தோம். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே இருக்கு இல்லையா. ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். பட் இதில் பாருங்கள், செட்டிங்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுத்தோன்னே 80 கொடுத்துட்டாங்க, லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே 20 அப்படின்னு கொடுத்தாங்க. ஸோ இது இந்த இண்டிகேட்டர் வரப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக தான் கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அப்பர் பேண்ட் அப்படின்ட்டு ஆறு சைடில் இருந்துச்சு இல்லையா. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 80-20 இல்லையா, இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒரே மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 1, 2, 3, 4 இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நாலு இண்டிகேட்டருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பை சிக்னல். ஆக்சுவலாக நீங்கள் இண்டிகேட்டர்ஸை மட்டும்தான் நான் பிலீவ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறேன் அப்படின்னா ஸோ கீழே இருக்க இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லாமே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட சார்ட்டோட ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க கலர் கலராக இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, இப்போ இந்த என்னோடய பேஜ்லேயே பாருங்கள். ஸோ இப்போ லைவ்ல நான் காட்டுறப்ப பாருங்க, என்னோட ஸ்க்ரீன் வந்து பார்க்குறப்ப அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு. ஓகே, இதுலயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இன்னும் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட கலர்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைன்ஸு, ஸோ இன்னும் எனக்கு தேவையான மாதிரி நான் கன்வீனியண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னுமே பார்க்குற சூப்பராக இருக்கும். இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ அதுதான் அங்கே விஷயம். நம்ம நோக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்கம் பண்ண அவ்வளோதான் இல்லையா. யாராவது ஒருத்தர் இப்போ வந்து என்ன ட்ரேட் பண்ணிருக்காங்க, நான் பார்க்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க பார்க்குற டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய சார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம பண்ணுற ட்ரேட் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதான் விஷயம். ஓகே, இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓவர் வியூவாக சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எடுத்தவொன்னே ஒரு இண்டிகேட்டர்ஸை வச்சுட்டு
இதுதான் இண்டிகேட்டர் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை முடித்து நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா. ஃபஸ்ட்டு காசை போடாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, காசை போடுறதுக்கு முன்னாடி அந்த இண்டிகேட்டரை ஆட் பண்ணி அது எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்ட்டு அது கூடவே நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா தான் அதோட மூமெண்ட் எப்படி இருக்குது, ஸோ அது எந்த மாதிரி மூமெண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இப்போ 1, 2, 3, 4 இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் ஒரு இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் யூஸ் பண்ணுறது சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இதையும் ஆட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒரு இண்டிகேட்டர் தூக்கிட்டு, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணி காட்டுறேன். ஓகே, சூப்பர் ட்ரெண்ட். ஓகே, இந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எந்த ஒரு பெரிய ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ சிம்பிளாக பை சைடு சிக்னல் கொடுத்துச்சு அப்படின்னா பை சைடு போக சொல்லிடுவாங்க, செல் சைடு அப்படின்ட்டா செல் சைடு வந்துச்சு அப்படின்னா செல் சைடு என்ட்ரி, அவ்வளோதான் விஷயமே. ஸோ சூப்பர் சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆக்சுவலாக அதான் நேம் நினைக்கிறேன், ஏ சூப்பர் ட்ரெண்ட். ஸோ இதுதான் இந்த இண்டிகேட்டரோட நேம். பட் இதோட மூவிங் ப்ராசஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான். பட் இது எல்லா டைம்லையும் கன்ஃபர்மேஷன் கரெக்டாக கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுதான் அங்கே இருக்கு உங்களுக்கு நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டுறேன். ஓகே, 1 மினிட்க்கு மாற்றிருக்கேன் இல்லையா. ஸோ நம்ம டே ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு இருக்கேன், 1 மினிட்டில் காலையில் வந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ பாருங்கள் எந்தெந்த இடத்துல அது பை சைடு காட்டியிருக்கு, எந்தெந்த இடத்துல செல் சைடு காட்டியிருக்கு. ஸோ இதுதான், பட் இங்கே பாருங்கள் நமக்கு இந்த இடத்துல ஒரு பை சைடு கேண்டில் வந்திருக்கு, இங்கேயே கொடுத்துருச்சு, நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அது அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருக்காரு. இதை தாண்டி இந்த இடத்துல வரப்போ தான் பை சைடு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும் இல்லையா. இப்போ இது செல் சைடில் தானே இருக்குது, இந்த இண்டிகேட்டர் செல் சைடில் இருக்குது, ஆனால் மார்க்கெட் பாருங்கள் உங்களுக்கு லைவில் அப்சைடு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏறிக்கிட்டு இருக்குது. ஓகே, கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸில் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே மேலே இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு சிக்னல் தருது பார்த்தீங்களா அந்த செல் சைடு, அது வரைக்கும் நீங்கள் மினிமம் ஸ்டாப் லாஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும். பட் டார்கெட் எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே இடத்துல வந்து எவ்வளோன்னு தெரியல. பட் கேண்டில்ஸ் இதெல்லாம் வச்சு நான் இந்த சூப்பர் ட்ரெண்ட் இந்த இண்டிகேட்டர்லாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா மினிமம் டார்கெட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் சைடில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேங்கிறப்ப சரி எனக்கு டார்கெட் இவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வைப்பேன். பட் சூப்பர் ட்ரெண்ட் ஓகே மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இண்டிகேட்டரில் இந்த 5 இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 5 இண்டிகேட்டர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இண்டிகேட்டர்ஸே யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த 5 இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக நான் டாப் 10 அப்படின்னு டாப் 5 போட்டப்போ இந்த டாப் 5 அதாவது இதில் இருக்க ஒரு 5 இண்டிகேட்டர் மட்டும் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ அந்த சூப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிற இதில் இதில் இல்லை. பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க, நான் யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு இண்டிகேட்டரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மென்ஷன் பண்ணி, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும், ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ அது மூணுத்துலேயுமே ஒரே மாதிரி கன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா மட்டும் பையார் செல் சைடுக்கு போங்க, இல்லை அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் சார். ஸோ கன்ஃபார்மாக தெரிஞ்சு நம்பி இண்டிகேட்டர்ஸை மட்டும் நம்பி பிளாங்காக போய் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ அதுக்காக தான் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இந்தந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்ட்டு, ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் அப்படிங்கிற டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக் பண்ணுறேன். பட் இதை நான் எதுவும் ரெக்கமெண்டும் பண்ணல, எதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாகவும் அட்வான்டேஜாகவும் எதையுமே பேசல. ஸோ இது ஒரு நார்மல் வியூவாக வந்து நான் பார்க்குற விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக பேசிகிட்டு இருக்க டைமில் செல் சைடு தானே கொடுத்துச்சு சிக்னல், பை சைடு போயிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் இல்லை, அது வந்து ஒரு கோடிங் இல்லையா, அந்த கோடிங் பண்ணுறப்ப ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி ரிசல்ட் வரலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுங்கள், ஆட் பண்ணி ஒரு நாளோ 4 நாளோ டெஸ்ட் பண்ணிவிட்டு அது எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துடா வந்து எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணாலும் அந்த இண்டிகேட்டரை வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட் லேர்னிங் கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல் இல்லையா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ட்ரேடர்ஸும் எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் அந்த இண்டிகேட்டரை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ, ஸோ அதை பொறுத்து தான் அது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படிங்கிற மாதிரி கிளியராக தெரியும். ஓகே, ஸோ யூஸ் பண்ணி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது ஓகே இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
ஸோ யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி அப்போ இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் ஸோ செட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ஒவ்வொன்றிலையும் இருக்கும், அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சேஞ்ச் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கிறது இண்டிகேட்டர் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஒரு அஞ்சு இண்டிகேட்டர் பார்த்து அந்த அஞ்சு இண்டிகேட்டர் எந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னு ஓவர் வியூவாக சொல்லி ஒரு எக்ஸாம்பிளோட முடிச்சிருக்கேன். ஓகே கைஸ், ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கலாம்.